என்னதான் நடக்க போகுது இந்த ஆஹா கல்யாணம் கதையில் அப்படின்னு சொல்லி நம்மளும் வந்து ஆர்வத்தோட வெயிட் பண்ணால், இப்போ வந்து குட்டி குட்டி விஷயங்கள் தான் அடுத்தடுத்து நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் என்ன ஒன்று, இந்த நதி ஓடிக்கிட்டே இருக்கும்ல, அந்த மாதிரி வந்து மெயின் ட்ராக் இருக்கோ இல்லையோ கதை எப்படியாச்சும் ஓடிக்கிட்டே இருந்துருதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் இப்பயும் வந்து பார்த்திங்கன்னா வந்து சூர்யா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து க்ளூஸ் எல்லாம் வச்சு, அந்த ஏற்கனவே விழுந்த அந்த நகடப்பா, அதுக்கப்புறம் வந்து ஐஸ்வர்யாவுடைய வாட்சு, இதெல்லாம் வச்சு அந்த ஆந்திராவில் தேடிக்கிட்டு இருக்கும் பொழுது ஐஸ்வர்யாவும் மகாவும் இங்கே தான் எங்கேயோ வந்திருக்காங்க அப்படின்னு விசாரிச்சு அவங்க எங்கே கூப்பிட்டு போயிருப்பாங்கன்னு கண்டுபிடிச்சி அந்த குடவுனையும் கண்டுபிடிச்சு அங்கே வந்துடுறாரு. ஸோ அவர் அங்கே வர அவங்க வந்து ஒரு மகாவையும் ஐஸ்வர்யாவையும் வந்து காப்பாற்றி கட்டெல்லாம் அவுத்து கூட்டு போகும்போது ஃபைட் சீக்வன்ஸு, ஃபைட் சீக்வன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த ஹீரோஸ் ஹீரோயின்ஸை யூஸ் பண்ணுற மாதிரி வந்து இவரும் வந்து என்ன பண்ணுறாருனா சூர்யா வந்து டக்குன்னு மகாவை இடுப்போட தூக்கி சண்டை போட வைக்கிறார், சண்டை போட வச்சு ஃபைட்டெல்லாம் நடந்து முடிய. ஆனால் அந்த ஃபைட்டுக்கு நடுவிலேயே வந்து மகாவுக்கும் சூர்யாவுக்கும் சண்டை நடந்துகிட்டே இருக்கு. இன்னும் அவங்களோட ஊடல் சரியாகல, அதுக்குள்ளே அந்த ஊடலாலேயே வந்து இவங்க சிக்கிக்கிறாங்க. இது இவங்களை திருப்பி கட்டி போடுறாங்க, என்னையும் அவரையும் சேர்த்து கட்டாதீங்க, நானும் அவரும் பேச மாட்டோம் அப்படின்னா அதெல்லாம் முடியாது, ஒன்றா கட்டுங்கடா அப்படின்ட்டு ஒன்றா வேறு கணவனும் மனைவியும் கட்டி வைக்க, உங்கள் கூட போய் கட்டி வச்சிருக்காங்களே அப்படின்னு இவங்க கோவப்பட, உண்மையை சொல்லுங்கள், ஏற்கனவே வந்து சொல்லிட்டாங்க அந்த சரோஜினி அவங்க வந்து உங்களுடைய குழந்தை கிடையாது அழகின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அப்படி இருக்கும்போது யாரையோ காப்பாற்றுறது தான் நீங்கள் பண்ணுறீங்கன்னு தெரியும், யாருங்க அதை இப்போ சொல்லுங்கள், நம்ம உயிரோடு இருப்போமா இல்லையா கூட தெரியாது, நான் சாகும் போதும் வந்து உங்களை தப்பாக நினச்சி சாக வேணாம் அப்படின்னு வசனத்தெல்லாம் பேச இவர் ஒரு கட்டத்துக்கு மேலே மனசிறங்கி போய், அம்மா அழகி என் குழந்தை இல்லை ஆனால் எனக்கு தங்கச்சி அப்படின்ட்டு அவங்க அப்பாவுடைய குழந்தைனோ இல்லை அவங்க சித்தப்பாவோட குழந்தைனோ சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, யாரோட குழந்தையாக இருக்கும் அழகின்னு நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.